மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகீனமா, சுகர் பலகீனமா, கவலை வேண்டாம். 100% ஹலாலான இயற்கை வையாகரா. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள். வாரிசு படத்துல நம்ம குஷக்கா நடிச்சாங்க, ஆனா படத்தோட லென்த் ரொம்ப அதிகமா போயிருக்கு. தேவையில்லாத சீன் எல்லாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னு வந்தோன்னே சுத்தி குத்தி பார்த்துட்டு புஷ்பு நடிச்சது நல்லா தூக்கி வெளியே போட்டாங்க. அது ஒரு சோகம். அப்படின்னா இப்ப என்னடானா, பாஜகவுல நம்ம குஷக்காவுக்கு வந்து இனிமேல் எம்பி சீட்டே கிடையாதுன்னு சொல்லி அமைதியா ஓரமா உட்கார வச்சிட்டாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அக்கா வந்து ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. நான் தேசிய அரசியலை நோக்கி நகரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எம்பியா நின்று நான் தேசிய அரசியலை நோக்கி நகர போகிறேன் அப்படினு சொல்லி நாசுக்கா சொன்னாங்க. உங்க கட்சியில நான் சேர்ந்து லைஃப் பூரா உங்க கூட இருக்க முடிவு பண்ணிட்டேன். நான் வரது டெல்லியில இருந்து, ஆனா பூர்வீகம் தமிழ்நாடு தான். அதுக்கேத்த மாதிரி இப்ப அக்கா வந்து ஆந்திரால புதுசா ஒரு பங்களா வீடு ஒன்னு வாங்கியிருக்காங்க. அக்கா வந்து ஒரு தமிழ் நடிகை, அவங்க இருக்குது தமிழக பாஜகல ஒரு பொறுப்புல இருக்காங்க. இவங்க எதுக்கு ஆந்திரால போய் பங்களா வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி ஒன்னு வந்துச்சு. ஆனா அதுலதான் மேட்டரே இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னும் 50 இல்லை, 5000 வருஷம் ஆனாலும் தாமரை மலரார்ன்றது வந்து அக்காவுக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்போவே ஆந்திராவுக்கு போய் எம்பி சீட்டுக்கு அடி போடுறாங்க இப்படின்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து பேசிக்கிறாங்களாம். ஆனால் இந்த நேரத்தில் தான் பாஜகல இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வருது. நடிகை குஷ்பு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக நியமனம் சொல்லி ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு 1 வருஷம் முன்னாடி குஷ்புக்கு இந்த தேசிய மகளிர் ஆணைய பொறுப்பு கொடுக்கறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல குஷ்புவுக்கு எம்பி சீட் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா மகளிர் ஆணைய பொறுப்பு கொடுத்து 1 வருஷத்துல அவங்களால அதை விட்டுட்டு எம்பி தேர்தலுக்கும் போக முடியாது. அப்போ உங்களுக்கு எம்பி பொறுப்புலாம் கிடையாது, உங்களுக்கு இந்த தேசிய மகளிர் ஆணைய பொறுப்பு தான் அப்படின்னு அவங்க நாசுக்கா சொல்றாங்கன்னு சொல்லி நான் மட்டும் சொல்லல, எங்க தோழி காயத்ரி கூட கலாய்க்குது. என்னையா இது, எங்க அக்கா வந்து காங்கிரஸ்ல எவ்வளோ கௌரவமா இருந்தாங்க, அவங்க பாரதிய ஜனதால போய் பாரத லெவல்ல தேசிய லெவல்ல ஏதாவது சாதனை படைப்பாங்கன்னு பார்த்தா இப்படி மகளிர் ஆணையத்தை கொடுத்து ஓரமா உட்கார வச்சுட்டீங்களே. இதெல்லாம் எங்க அண்ணன் ஃபாரூக் மாதிரியான குஷ்பு வெறியர்கள்லாம் பார்த்தா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனா அப்ப கூட நம்ம குஷக்கா இந்த வழி எதையுமே வெளியே காட்டிக்காம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க பாருங்க, அதெல்லாம் ஹாலிவுட் லெவல். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் தேசிய மகளிர் ஆணைய பொறுப்பில் வந்து விட்டேன், இனி எந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் வந்து நிற்பேன், எந்த பெண்ணுக்கு பிரச்சனை என்றாலும் நான் வந்து வாதாடுவேன், எனக்கு ஒரு போன் மட்டும் செய்தால் போதும், சுவிட்ச் ஆஃப் செய்து வச்சு நானே வந்து நிற்பேன் சொல்லி பாத்தி பயங்கரமா ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க. எங்களுக்கு 24 மணி நேரம் டெலிஃபோனில் தொடர்பு கொள்ளலாம், அதே சமயத்தில் 24 மணி நேரம் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். எங்களுடைய விழிப்புணர்வு முதல்ல பெண்களுக்கு கொடுக்கணும். எனக்கு எந்த பொண்ணுக்கு பிரச்சனை என்றாலும் எனக்கு ஃபோன் செய்யுங்கள்னு குஷ்பக்கா சொன்னாங்களே தவிர நீங்கள் எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்லை. ஏன் அவங்க நம்பரே கொடுக்கல தெரியுமா? அப்படி அவங்க ஒரு வேளை நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, தாமரை கட்சியிலேருந்து டெய்லி 120 ஃபோன் வரும். ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு, ராஜஸ்தானில் ஒரு பெண்ணிற்கு நடந்த கொடுமைன்னு சொல்லி நம்ம குஷக்கா வந்து ட்விட்டர்ல பயங்கரமா கொதிப்பாங்க. ஆனா அவங்க இருக்கக்கூடிய பாஜகலைய பல பெண்களுக்கு பல பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் அமைதியா தான் இருப்பாங்க. நம்ம டெய்சி, இன்னொன்னு யாருப்பா, ஆலிஷா அப்துல்லா, இந்த மாதிரி பல பெண்கள்கிட்ட வீடியோ காலு ஆடியோ கால் சொல்லி பல பிரச்சனைகள் நடக்கும், நம்ம அக்கா வந்து அமைதியாக தான் இருப்பாங்க. இப்படி அவங்க கட்சிக்குள்ளேயே பல பெண்களுக்கு பல பிரச்சனைகள் நடக்கும்போது வாயை மூடிக்கிட்டு பெண் உரிமை பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இப்படி வாயை மூடி பெண் உரிமை சாதிச்சதால தான் அவங்களுக்கு வந்து தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக பதவி கொடுத்துருக்காங்க போல. ஓ, நீ அப்படி வரியா? சரி, எது எப்படியோ நம்ம குஷக்கா பாஜகவில் சேர்ந்துட்டாங்களே, அவங்க ஒரு எம்எல்ஏ ஆகி, எம்பி ஆகி, பிரதமர் ஆகி, ஜனாதிபதி ஆகி,
அமெரிக்க ஜனாதிபதி அளவுக்கு ஆயிடுவாங்கன்னு பார்த்தா இப்படி மகளிர் ஆணைய உறுப்பினரா ஒரு ஓரமா உட்கார வச்சாங்களே, இதை நினைச்சாதான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஈரோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் திமுக அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இப்போ அங்க தோல்வி அடைஞ்சிருக்கக்கூடிய அதிமுக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, ஜனநாயகம் தோற்றது பணநாயகம் வென்றதுன்னு சொல்லியிருக்காங்க. சீமான் கட்சி சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையத்தின் சப்போர்ட் இல்லாமல் இந்த வெற்றி வந்து சாத்தியமே இல்லைன்னு சொல்லி இப்படி தோக்குறவங்க வந்து வழக்கமாக ஆளால் கொண்டு வந்து சொல்றது தான். அண்ணன் சீமான் வந்து வழக்கமாக ஒன்று சொல்லுவார், ஜெயித்தால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சின்னு சொல்லி பயங்கரமாக சொல்லுவார். நினைத்தாயோன்னு சொல்லி ஐநா சபை வரைக்கும் போய் அதிரடி காட்டிருக்காரு நம்ம தலைவர் நித்யானந்தா. தலைவன் நித்யானந்தா கைலாசான்னு சொல்லி ஒரு நாட்டை ஒன்று உருவாக்கி அந்த நாட்டுக்கு தனி காவல்துறை, தனி சட்டம், தனி நாணயம், தனி பாஸ்போர்ட்னு சொல்லி புதுசு புதுசா பல சட்டத்திட்டங்களை இறக்கிக்கிட்டே இருப்பாரு. இந்த தடவை அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தலைவன் வந்து ஐநா சபை வரைக்கும் போயிட்டு ஒரு ஒப்பந்தமே போட்டு வந்துட்டாரு. இனி நித்தி பேரை கேட்டா ஐநாவே அதிரும். கைலாசான்ற நாட்டை அமெரிக்கா மற்ற ஐக்கிய நாடுகள்லாம் அங்கீகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி நித்யானந்தா வந்து பல போட்டோக்களை வெளியிட்டாரு. இதுல ஐநா சபையில நடந்த கூட்டத்தில் வந்து அவருடைய பெண் சீடர்கள் உட்காந்து பேசுற மாதிரி சும்மா பல ரகத்துல பல போட்டோவை கொடுத்து மிரட்டி விட்டா போல. நிறைய போறாங்க, அதுவும் ஐநா சபை வரைக்கும் போய் பல கோரிக்கைகளை முன் வச்சு உலக நாடுகளுக்கே பல அறிவுரைகள் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலக அளவில் பெண்கள் வந்து பாலியல் ரீதியா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் வந்து உடல் ரீதியா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, வன்முறை தாக்குதலுக்கு ரொம்பவே ஆளாறாங்க, அதனால இதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்த வேண்டியது நம் ஒருவரின் மீதும் கடமைன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோரிக்கைகளை முன் வச்சு மாஸ்க் கட்டிட்டு வந்தாங்க. பொதுவாகவே பெண்களுக்கு ஒன்னா என் தலைவர் நித்தி வந்து தாங்கவே மாட்டாப்புல. அதனாலதான் பாருங்க கைலாசால ஒரே நிறைய பெண் எம்பிக்கள் தான் வச்சிருப்பாரு. அப்போ இனிமே எந்த கவலையும் இல்லை, நம்ம யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனையை வந்து ஐநா வரைக்கும் போய் பேசுறதுக்கு நம்ம தலைவர் நிக்கி இருக்காரு. என் தலைவர் எங்கேயும் போலடா, இந்த இருக்காண்டா பெண் சீடர்களோட இருக்காண்டா. இந்த பார், நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சோல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு, அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அதிகமா ஷேர் செய்யுங்க. நீங்க ஷேர் செய்யறது மூலயமா இந்த வீடியோ வந்து தலைவர் நித்தி பார்வைக்கு போடா மட்டும் போதும், நமக்கு கைலாசால ஏதாவது வேலைகளே போட்டு கொடுப்பாரு. ஏன்னா கைலாசால ஏதாவது வேலை கிடைக்காதான்னு சொல்லி நான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன், இன்ன வரைக்கும் கிடைக்கல. இந்த வீடியோ மூலயமா தலைவன் கூப்பிட்டாருன்னு சம்பளம் கூட வேணா கிளம்பி போயிருவேன். அங்க பெண் சீடைகளுக்கு மத்தியில கைலாசால ஒரே ஐலாசான்னு சொல்லி மூட தூக்கிட்டு கிளம்பிடுவேன். சங்கிகள் தங்களுடைய சங்க தலைவனா கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர்னு பாத்தீங்கன்னா நடிகர் அக்ஷய்குமார். இவர் படம்லாம் வந்து சமீபத்தில் வந்து அட்ட ஃப்ளாப்பு, எதுவுமே ஓட மாட்டேங்குது. இப்படி படம்லாம் ஓட மாட்டேங்குதேன்னு சொல்லி அவரே சோகத்தில் இருக்காரு. இப்போ சோகத்திலையும் இன்னும் கொஞ்சம் சோகம் சேர்க்கக்கூடிய விஷயமா சங்கிகளே அவரை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நடிகர் அக்ஷய்குமார் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொன்னார்னா, வர மார்ச் மாதம் நான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு டூர் மற்றும் ஒரு கலை விழாக்காக போகிறேன், அந்த டூருக்கு நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அந்த வீடியோவில் எல்லாரும் அந்த உலக உருண்டை மேலே நடக்கிறாங்கல்ல, அதுல அக்ஷய்குமார் நடக்கக்கூடிய அந்த பகுதி வந்து இந்திய வரைபடத்துக்கு மேல நடக்கிற மாதிரி சீன் வச்சிருக்காங்க. இத பார்த்த நம்ம சங்கிகள்லாம், அக்ஷய் எவ்வளவு தைரியம் இருந்தா செருப்பு காலோட எங்க பாரத தேசத்தின் மேல நடப்ப, எங்க பாரத மாதாவை பூட்ஸ் காலோட மெதிக்கிறியான்னு சொல்லி அப்படியே கொதிச்சுட்டாங்க.
நல்லதுல உனக்கு சொன்னா கேளு. என்ன பல்ல கடிச்சா? ஏற்கனவே அக்ஷய்குமார் நடிக்கக்கூடிய படங்கள்லாம் வந்து அட்ட பிளாப், படு பிளாப்பா போய்கிட்டு இருக்குது. நம்ம தமிழக பாஜக நிலைமை எப்படி இருக்கோ அந்த மாதிரி அவர் படம் ஓடக்கூடிய தியேட்டர்கள்லாம் ஈ ஆயுது. அப்படியாப்பட்ட நிலைமையில போயிட்டு இருக்கும் போது இப்ப சமீபத்துல கூட ஒரு படம் ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு. காவி கொடிகள்லாம் ஆட்டி பல கோடி ரூபா செலவுல வந்து சாம்ராட் பிருத்திவிராஜ்னு ஒரு படம் ஒண்ணு வெளியிட்டாரு. படம் நக்கிக்கிட்டு போயிருச்சு. அதுக்கடுத்து காவி கொடி ஆட்டின வேலைக்கு ஆகாது, இன்னும் நம்ம வந்து ராமர் அரசியல பேசலாம்னு சொல்லி இன்னும் பயங்கர பிரம்மாண்டமா ராம் சேதுன்னு ஒரு படம் ஒண்ணு எடுத்தாரு. அது புட்டுக்கிட்டு போயிருச்சு. ஏற்கனவே அக்ஷய்குமார் படங்கள் ஓடி ஆண்டாண்டு காலம் ஆயிருச்சு. சரி, படம் தான் ஓட மாட்டேங்குது, நமக்கு ஆதரவா சங்கிகளாவது இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஆறுதலா இருந்தாரு. இப்போ அந்த சங்கிகளும் ஏ அக்ஷய்குமார் பாரத மேல பூட்ஸ் காலோட நடக்கிறியான்னு சொல்லி இப்ப அவங்களும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அக்ஷய்குமாரோட நாடகம் அவ்வளவுதான் போலியே. நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடத்திடம்மா. இதான் சினிமா நடிச்சோமா, அந்த சினிமா துறைக்கும் சினிமா பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கும் உண்மையா இருந்தோமான்னு இல்லாம தங்கிகளுக்கும் தங்கிகளோட அரசியலுக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு வைங்க, உங்க உழைப்பு இப்படிதான் தங்குதிக்கிட்டு போயிடும். ஓகே, இன்னைக்கு மசாலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலா வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு. என்ன வடையா மசால் வடை மசால் வடையா?